மும்பை அணி நிர்வாகம் சூரியகுமார் யாதவ் மீது வைத்த நம்பிக்கையை தற்போது வரை அவர் காப்பாற்றி வருகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்நிலையில் சூரியகுமார் யாதவ் சமீபத்தில் ஒரு நேர்காணலில் 2020 பெங்களூர் அணிக்கு எதிரான போட்டியின் பொழுது நடந்த நிகழ்வு ஒன்றை நினைவு கூர்ந்துள்ளார். அந்த வருடம் மும்பை மற்றும் பெங்களூர் அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டியில் 43 பந்துகளில் 79 ரன்களை குவித்து மும்பை அணியை ஒற்றை ஆளாக நின்று சூரியகுமார் யாதவ் வெற்றி பெற வைத்தார். அப்போட்டியில் ஸ்டெயின் வீசிய ஓவரில் சூரியகுமார் யாதவ் அவர் பந்தை அதிரடியாக அடிக்க விராட் கோலி திடீரென சூரியகுமார் யாதவை ஸ்லிட் செய்தார். அந்த நிகழ்வை மறந்துவிட முடியாது. அந்த நிகழ்வை பற்றி தான் தற்பொழுது சூரியகுமார் யாதவ் நினைவு கூர்ந்துள்ளார். அதாவது போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் திடீரென அந்த நேரத்தில் விராட் கோலி என்னை நோக்கி நெருங்கி வந்தார். வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை என்றாலும் எனக்குள் நான் ரொம்பவே பயந்து விட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். நாங்கள் இருவரும் பபுள் கம் என்று கொண்டிருந்தோம். அவர் என்னை ஸ்லெட்ச் செய்தார். அப்பொழுது எனக்குள் ஒரே ஒரு விஷயம் தான் நினைவுக்கு வந்தது. இந்த நிகழ்வு இன்னும் ஒரு 10 நொடிகளில் கடந்துவிடும். அவர் என்ன வார்த்தை கூறினாலும் எக்காரணத்தை கொண்டும் பதிலுக்கு எந்த வார்த்தையும் கூறிவிட வேண்டாம். நல்லவேளை அப்பொழுது என்னுடைய பேட் கீழே விழுந்தது. நான் அவரை அவ்வளவாக கண்காணிக்க அந்த போட்டி முடியும் வரையில் நான் அதன் பின்னர் அவரை பார்க்க கூடவில்லை. என்னுடைய நோக்கம் முழுவதும் அப்போட்டியில் என்னுடைய அணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதிலேயே இருந்தது. அப்போட்டி நடந்து முடிந்த பின்னர் தற்பொழுது வரை நாங்கள் இருவரும் அந்த நிகழ்வு குறித்து வெளியில் இதுவரை பேசியதே இல்லை என்றும் சூரியகுமார் யாதவ் கூறியிருந்தார்.